Guys, welcome back to Hollywood World. In the video, we five best forest adventure movies. ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5 2013ல ரிலீஸ் ஆன ஆஃப்டர் எர்த் ஐஎம்டிபியில் இருந்து 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம வில் ஸ்மித்தும் அவரோட பையன் ஜாடன் ஸ்மித்தும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, உலக அழிவுக்கு பிறகு நம்ம ஹீரோ மக்களை காப்பாற்றுற ஒரு ரேஞ்சராக இருப்பார். அவரோட பையனுக்கும் இவரை மாதிரியே ஒரு ரேஞ்சர் ஆகணும்னு ஆசை. இதனால் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் அண்டு நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸும் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிட்டது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் வேற ஒரு கிரகத்தில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. கடைசியில் அந்த கிரகத்தில் இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் அட்வென்ச்சராக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் போட்டிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல படம். இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4 2008ல ரிலீஸ் ஆன 10,000 BC ஐஎம்டிபியில் இருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ பழங்குடியை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட லவ்வரை எப்படி காப்பாத்தினாரு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, செம்மையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மேமோத், புலி அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. ஸோ படத்தில் காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ஒரு செம்மையான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3 2013ல ரிலீஸ் ஆன த கிரீன் இன்ஃபர்னோ ஐஎம்டிபியில் இருந்து 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காட்டில் இருக்கிற மரங்களை ஒரு கம்பெனி வெட்டிட்டுருக்கு. சில சமூக ஆர்வலர்கள் இதை தடுக்கிறதுக்காக அமேசான் காட்டுக்கு போய் அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணி இதை தடுக்கவும் செய்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி நடு காட்டுக்குள்ளே விழுந்துருது. இந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசிங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து யாரெல்லாம் தப்பிச்சு உயிரோட வந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. செம்மையான ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 2019ல ரிலீஸ் ஆன டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு ஐஎம்டிபியில் இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோராவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆர்கியாலஜிஸ்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சி இருக்கிற ஒரு தங்க நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம டோரா மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பா. இது தெரிஞ்ச ஒரு வில்லன் குரூப் நம்ம டோராவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் கடத்தி வச்சுக்கிட்டு, நீ தான் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கணும், உங்கள் அம்மா அப்பாவையும் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைனா உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த வில்லன் குரூப் கிட்டே இருந்து தப்பிச்சு அந்த தங்க நகரத்தையும் நம்ம டோராவோட அம்மா அப்பாவையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் வேற லெவலாக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பாருங்க, ஃபாரஸ்ட் அட்வென்ச்சராக செம்ம த்ரில்லிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வேற லெவலான படம். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க.
நம்பர் 1 2006ல ரிலீஸ் ஆன அப்பகலிப்டோ ஐஎம்டிபியில் இருந்து 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும் அவரோட கிராமத்தில் இருக்கிற மக்களையும் ஒரு மோசமான காட்டுவாசி கும்பல் ஒன்று பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிற அவங்களோட கடவுளுக்கு பலி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம ஹீரோ தப்பிக்கிறப்ப வில்லனோட பையனை கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. இதனால் செம்ம கடுப்பான அந்த வில்லன், என் பையனை கொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை காட்டுக்குள்ளே துரத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, கடைசியில் நம்ம ஹீரோ அந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, செம்ம அல்டிமேட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான மூவி. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்டில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்க, விஷுவல் வைஸ் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படமும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.